ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான 5 மார்க் க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் தான், ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். A=1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க, மற்றும் B=2 என்ன கொடுத்துருக்காங்க, 2, 5, 8, 11, 14 என்பன இருகணங்கள் எண்க. F from A to B எனும் சார்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, F(x=3x-1) இச்சார்பினை என்னம்மா குறிக்கணும்னா, அன்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றால் குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு F(x=3x-1) என்னது, 3x-1. இப்போ F(1) பிரதியிட போகிறோம். இது எப்படி போடணும் அப்படின்னா, எல்லாமே நம்ம முதல் F(3-1)ன்னு போட்டுக்கணும். அதாவது எக்ஸ் எங்கேலாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டு வச்சுக்கணும்னா, ப்ராக்கெட் போட்டுக்கணும். அதாவது டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, F(3-1)ன்னு நம்ம நிரந்தரமாக போட்டு வச்சுக்கிட்டு, அடுத்து 7 எத்தனை இருக்குது, 4 இருக்குது, அதனால் 4 தடவை இதே இதை எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, 1, 2, 3, 4 ஏ கணத்தில் இருக்கலையே அந்த உறுப்புகளை இடது பக்கம் 1, 2, 3, 4. இங்கே எக்ஸ் 1னா இங்கேயும் 1, இங்கே 2னா 2, 3னா 3, 4னா 4 போட்டுக்கிறோம். இப்போ 1, 3, 3, 3 போனால் 2, 6, 6 போனால் எத்தனை, 5, 9, 9 போனால் என்ன வரும், 8, 12, 12 போனால் என்னது, 11. அடுத்து அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா என்னென்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, மதிப்பகம், வீச்சகம், துணை மதிப்பகம், அதில் போடுற மாதிரி தான். ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏல உள்ள எல்லா உறுப்பையும் எழுதிக்கணும். பி அப்படின்னு சொல்லிட்டு பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே அட்டவணையில் கணக்கில் அந்த பியை வந்து அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டோமா, எழுதிட்டு 1க்கு யார் ஜோடினா 2, இப்போ 1க்கு யார் ஜோடி 2, 2க்கு யார் ஜோடி 5, 3க்கு யார் ஜோடி 8, 4க்கு யார் ஜோடி 11, அது மாதிரி குறிச்சிட்டோம். குறித்து முடித்த பிறகு அட்டவணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்டவணைனா என்ன அப்படின்னா, எக்ஸ் உறுப்பை தனியாக எழுதணும், இதை தனியாக எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா X F(x), எக்ஸில் எதது, 1, 2, 3, 4 இந்த இருக்குல்ல, இதை பார்த்து அப்படியே எழுதிடலாம். F(x) வந்து 1னா என்ன கிடச்சிச்சு, இந்த ஆன்சர் இருக்குல்ல, 2, 5, 8, 11, இந்த ஆன்சரை அப்படியே அட்டவணையாக எழுதிடலாம். அடுத்து வந்து வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடினா என்ன, ஜோடியாக எழுதுறது. அப்போ 1க்கு யார் ஜோடி 2, 2க்கு யார் ஜோடி 5, 3க்கு யார் ஜோடி 8, 4க்கு யார் ஜோடி 11. அடுத்து வரைபடம் எழுத போகிறோம். வரைபடம் அப்படிங்கும்போது இங்கே நம்மளுக்கு ரொம்ப பெரிய நம்பர்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு 7 பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வரிசையை 1, 2, 3, 4 எடுத்துட்டோம். பி பார்த்திங்கன்னா 14 வரைக்கும் இருக்குது. 14 வரைக்கும்னா பெரிய கோடாக வரும். அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். 14 வரைக்கும் மேலே கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1க்கு நேரம் என்ன வரணும், 2. 1க்கு நேரம் நடந்து போய் 2க்கு நேரம் நின்றுட்டு ஒரு புள்ளியை வச்சிடறோம். அடுத்து என்னது, 2,5 இந்த இருக்குலையா, 2,5 2க்கு நேரம் நடந்து போய்கிட்டே இருக்கணும். 5 எங்கே வரும், 4க்கும் 6க்கும் இடையில வரும். அதனால் இந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு புள்ளி. அடுத்து என்ன வரணும், 3,8 3க்கு நேரம் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, 8 இந்த பாதையில் 8 வந்த உடனே நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சிடறோம். அடுத்து 4,11 அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 4க்கு நேரம் என்ன செய்கிறோம், கொண்டு போய் 10க்கும் 12க்கும் இடையில வரும் 11, அங்கே ஒரு புள்ளியை வச்சிடறோம். அவ்வளோதான், 4 புள்ளி தான் நமக்கு குறிச்சிட்டோம். இதுதான் F(x=3x-1)இன் வரைபடம்.